கொங்கடு தீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மாணவி வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பான இந்த வழக்கு விசாரணை மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ட்ரையல் அட் பார் முறையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் 6 நாட்கள் தொடர் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது கொலை சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரி சுவிஸ்குமார் என்ற 9ஆம் இலக்க சந்தேக நபர் என்பதை பதில் சட்டம் அதிபர் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். அத்துடன் இந்த சந்தேக நபர் யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பின்னர் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதற்கமைய இந்த சந்தேக நபர் யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் வடமாகாணத்திற்கு பொறுப்பான முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரும் தற்போதைய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான லலித் ஜெயசிங்க நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உருகவற்றுரை பதில் நீதவானின் உத்தரவிற்கு அமைய எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் பாதுகாப்பு கருதி அவரை யாழ் சிறைச்சாலையிலிருந்து அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.